ஓசியா 12வது அதிகாரத்தில் பார்க்குற சம்பவம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள்னால அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, காற்றை விதைத்து காற்றை அறுப்பது போல இருந்தது. அதாவது காற்றை நம்ம கையால் பிடிக்க முடியாது. அப்படி பிடித்து பார்த்தோம் என்றால் நம்ம கையில் காற்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை வணங்கினதுனால அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே காற்றை பிடிப்பது போல எம்டியாக இருந்தது, எதுவுமே வாய்க்கவில்லை. அப்போ தேவன் அவங்களுக்கு பல ஆலோசனைகளை வந்து பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கும் மன்னிப்பை பெறுவதற்கும் கொடுத்துட்டே வந்தார். இந்த அதிகாரத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் பழைய காலத்தில் செய்த பாவம் அவரை நெருக்கினது. அதோடு மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை குறித்த பயம், தன் அண்ணன் வந்து தனக்கு எதிராக வந்துட்டுருக்கிறாரு, நிச்சயமாக தன் அண்ணையும் தன் குடும்பத்தை அழித்துருவாருன்ற ஒரு பெரிய பயம், இது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளுடைய கிருபை அவருக்கு வேணும், ஆண்டவருடைய உதவி இருந்தால் மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அவரால் போக முடியும். இதை உணர்ந்தவராக ஆண்டவர்கிட்ட அவர் போராடி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி அவர் தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் போராடி ஜெபித்த பொழுது தேவன் அவர் மீது இரக்கம் காமித்து அவர் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவருக்கு ஒரு புது தொடக்கத்தை தந்தார். அவர் பேரும் அந்த இடத்துல இருந்து தான் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது. இதே மாதிரி தான் ஒருவேளை நாமும் கூட நம்ம கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் நம்மை பயமுறுத்துகிறதா, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேனே, இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதிர்காலத்தில் என்னுடைய எதிரிகள் இந்த மாதிரிலாம் எனக்கு எதிராக வந்து என்னை பயமுறுத்தினா நான் என்ன பண்ணுவேன், தேவனிடத்துலேருந்து மட்டும்தானே எனக்கு உதவி உண்டு, தேவன் பார்த்து எனக்கு ஒத்தாசை செய்தால் மட்டும்தானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து போயிருக்கிறோமா? யாக்கோபை போல நாமும் போராடி ஜெபிப்போம். யாக்கோபை போல நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்மை தேவனை உறுதியாக பற்றிக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுவோம். நம்ம பாவங்களை எல்லாம் விட்டு விடுவோம். தேவன் நிச்சயமாக நம் மீது இரக்கம் காமித்து யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென்.